எல்லாம் வல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தரிசனமூடி உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினம் பார்த்த அதே பொன்மொழியோடு உங்களை சந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன். மதியே நிம்மதியே தரும் மதியான வாழ்வே, மதி இருக்கவன் புத்தி இருக்கவன் புத்தியான வாழ்க்கையே நிம்மதியை தரும். எது புத்தி என்றால் இந்த உலகத்தை அறிய வேண்டும், அதுதான் உண்மையான அறிவு. இந்த உலகத்திலே இருக்கின்ற எதுவுமே நிலையில்லை என்று அறிகின்ற ஒரு உண்மையான ஒரு பக்குவ நிலை, அறியாமையை அறிகின்ற ஒரு நிலை தான் உண்மையான அறிவு. அதை அறிந்துவிட்டால் ஒரு பக்குவம் ஏற்பட்டுவிடும். இப்போ இப்படி ஒரு நிலையிலே தான் ஒருவருக்கும் நிம்மதி இருக்கிறது இல்லையேனண்டா, எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி திரிகிறான். ஏன், நீ ஜா கொடுத்த மாதிரி இருக்கிற, அப்பா செத்து போனார், ஏன் நீ ஜா போறி, இதை நீ தான் ஜா காட்டியவன் மாதிரி திரிகிறேன்ட்டு சிலது அப்படி ஒரு லைனில் திரியும். நீயும் ஜாவத்தானே அப்பா போகிற என்று புத்தியாக சிந்தித்தால், அறியாமையை நீக்கி சிந்தித்தால் அவனுக்கு அந்த கவலை வராது, நிம்மதி வந்துடும். ஏன், எல்லாரும் சாகத்தான போகிறாரு. அர்ஜுனனுக்கு தெரியும், அபிமன்யு செத்துட்டான், தன்ற மகன் செத்துட்டான். உடனே கிருஷ்ணரை பிடிச்சி பேசுகிறார், கண்ணா உனக்கு தெரியும் என்ற மகன் சாக போகிறான்ண்டே என் சொல்ல இல்லை. அதுக்கு கண்ணன் சொன்ன, உன்னுடைய மகன் செத்து விட்டானா இல்லையே? அர்ஜுனன் தேய்ச்சி போனான், கண்ணனுக்கு அடிச்சிட்டுது மூளையில், மகன் செத்து நான் தானே ஒல்லியே வச்சேனான். கண்ணன் சொன்ன, கிருஷ்ணர் சொன்னார், உடல்லான் அழிவுள்ளது, உயிர் அழிவற்றது, உன்னுடைய மகன் இருக்கிறான் வா காட்டுறன். உடனே அர்ஜுனனை கொண்டு போய் காட்டினார். மகனை பேர் சந்தோஷமாக அங்கே ஊஞ்சலாடிக்கொண்டிருக்கிறான். மகனை அபிமன்யு கொண்டு அர்ஜுனன் ஓடிப்போனான். அர்ஜுனனை அபிமன்யு பார்த்து விட்டு தெரியலை, சிரிச்சு போட்டு ஆடுறான் ஊஞ்சல். தப்பனு தெரியலை, ஏனென்றால் உயிருக்கு சொந்த பந்தம் சொத்து பத்து ஆசை எதுவுமே இருக்காது. நிம்மதியாக தான் இந்த உயிர் இருக்கு. உடலுக்கு தான் எல்லாம், நல்ல சாப்பாட்டை வே சாப்பிடணும். எதுக்கு, இந்த நாக்குக்கு. அப்போ உடல்லாம் ஆசைப்படுகிறதே தவிர உயிர் ஆசைப்படாது. உயிருக்கு ஆசை அவாசம் என்பது இல்லாதது தான் உயிர். அப்போ இப்படிப்பட்டது தான் இந்த உயிருக்கு பற்றில்லை. நாங்கள் சும்மா தெரியாதனமே நூற்றுக்கு நூறு விதமானாக்கள் சும்மா சொல்லி கொண்டு இருக்கிறது கவிதையிலே எல்லாம். என் உயிரே, உயிர் போன்றவரே, உயிர் போன்றவன்டா உயிர் பெற்றில்லாதது. நாங்கள் தெரியாதனமே தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உயிருக்கு பெற்றில்லை. அப்போ தந்தையார் ஓடி போகிறார், மகனை அபிமன்யு கொண்டு அர்ஜுனன் ஓடி போக மகன் பாசமே வந்திருக்கணும் இல்லை, அப்பா ஓடி வாங்கோண்டு வர முடியாது, அவனுக்கு பற்றில்லை. நீங்கள் யார் ரெண்டாம் கேட்பான், பற்றில்லை. ஏனென்றா உயிருக்கு இவரான் அப்பா, இவரான் அம்மா, இவரான் சகோதரன் என்று எதுவுமே இல்லை. பற்றற்ற நிலை தான் உயிர். நாங்கள் இறந்துட்டால் பிற பற்றிருக்காது, எங்களுக்கு இந்த உலகத்தில் பற்றிருக்காது, சாப்பாட்டில் பற்றிருக்காது, எந்த பற்றும் இல்லாத நிலை தான் அந்த அந்த பற்று. அப்போ இருக்கிற போது உடல் கேட்கின்ற பற்று தான் இவை. அப்போ அவற்றை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அப்போது அதனாலே தான் இந்த இடத்துல எங்களுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. நிம்மதியை இழக்கிறோம், நிம்மதியை இழந்து இந்த காசு, இந்த நகை, இந்த அரண்மனை என்று அப்படி இருக்கிற போது தான் நிம்மதி இழக்கப்படுது.
அதனால தான் மன்னனுக்கு நிம்மதி இல்லை. நித்திரை இல்லாமல் நாலஞ்சு நித்திரை குடிச்ச போட்டாலும் கிணவருக்கு நித்திரை வருகிறது இல்லை. கழுத்தை பிடிச்சி நித்திரை, அடே நீ நித்திரை உள்ளடா, ஏன் அடா கொலை பண்ணி போட நித்திரை உள்ளண்டா, அப்புறம் அவனுக்கு நித்திரை வராது. அப்படியே இருப்பார். அங்கே ஒரு கிளாவி சாமத்தில் ஒழும்பி இருந்து எல்லாரையும் ஒழும்பு ஒழும்பு, ஏன் முடிஞ்சிட்டுது இல்லை ஒழும்பு, ஏன் ஆந்த கத்துது, அதுக்கே நீ கத்துற கிடவே ஆமல் இருந்தாலும் கிளாவி கிடக்காசு, சிலதுக்கு நித்திரை வராது. அப்போ அப்படியாக சிலதுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற. அப்போ மன்னன் அந்த ரோட்டால் போகிற பிச்சைக்காரன் நிம்மதியாக பாட்டு பாடிக்கொண்டு போகிறானே என்றதை பார்த்தோன்னா பொறாம வந்துட்டு உடனே மந்திரியாரை பிடிச்சி சொன்னான், மந்திரியாரே போய் அவனை அழைத்து வாருங்களண்டு. மந்திரியார் போய் சொன்னார், உன்னை மன்னன் பெறாட்டாமன்று அந்த பிச்சைக்காரனுக்கு சொன்னேன். பிச்சைக்காரன் சிரித்து விட்டு சொன்னான், மன்னனை இங்கே வர சொல்லுமாண்டு. என்னடா தெரியாதனமே பைத்தியத்திட்ட மாட்டு போட்டுட்டனும் அண்டுட்டு ரெண்டாம் தடவையும் கேட்டான் மந்திரி, உங்களை மன்னன் பெறட்டாமண்டு. நான் அங்கெல்லாம் பெற முடியாது, மன்னனை என்ன வந்து சந்திக்க சொல்லான். என்ன கரைச்சல், இதுக்கு ஏதோ வியாழமேட்டம் பிள போல கிடக்கு அண்டுட்டு மந்திரி ஓடுறார். ஓடி போய் மன்னன் என்ன கேட்குறார், என்ன எங்கே அந்த பிச்சைக்காரன் எங்கே? அவன் வர முடியாத. ஏன் என்ன சொன்னான்? உங்களை அவனை வந்து சந்திக்கட்டாமன்ட்டு சொல்கிறான். உடனே மன்னனுக்கு கோபத்துக்கு பதில ஆச்சரியம் தான் வந்தது. மன்னன் திகச்சு போனான், என்னை வந்து சந்திக்கட்டாமா? ஒரு பிச்சைக்காரன் சொன்னானே, ஓ அவன் இஞ்சி எல்லாம் பெறமாட்டானாம், நீங்கள்லாம் போய் அவனை சந்திக்கட்டாமன்ட்டு. சரி, நாடு நல்லா தான் போய் கொண்டிருக்கு என்று விட்டு உடனே மன்னன் எங்கே பார்ப்போம்ட்டு விட்டு இறங்கி போய் ரோட்டில் நின்ற பிச்சைக்காரன்கிட்ட போகிறான் மன்னன். நீங்கள் உங்களை சந்திக்க வர சொன்னீர்களாம், அதுதான் வந்தேன் என்று மன்னன் சொன்னான். ஓ ஏன் கூப்பிட்டேன் நீ? யார் பிச்சைக்காரன் கேட்குறான் மன்னனை, ஏன் கூப்பிட்டேன் நீ? வேறு யாருமே இருந்திருந்தால் கொண்டு போய் அங்கே வாழால் அப்படியே கண்ட துண்டமே வட்டி கடலுக்காக ஓட்டிருப்பார். இவன் ஏதோ கொஞ்சம் நல்ல மன்னன் என்ற வடியால் பேசாமல் இருக்கிறான், பொறுமையை காத்துக்கொண்டு. இப்போ அந்த ஈழ கேட்குறான், ஏன் கூப்பிட்டேன் நீ? மன்னன் இப்போவும் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கிறான். கடைப்பிடிச்சிட்டு சொன்னான், இல்லை உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கவன். என்னட்டு என்ன இருக்குது கேட்குறதுக்கு? என்ன ஒன்றுமில்லை, என்னட்டு என்ன கேட்க போகிறேன்? ஒன்றும் தாரதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுதான் ஒன்று ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி கேட்க போகிறேன்? இல்லை, நிம்மதியாக பாட்டு பாடிக்கொண்டு போகிறியே, எப்படி உனக்கு அந்த நிம்மதி வருகுதான்? பைத்தியக்காரன் மாதிரி கேட்குறேன். அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் மன்னனை பார்த்து, உனக்கு நிம்மதி வராது தானே, எனக்கு நிம்மதி வர, அதுதான் இந்த அரண்மனைக்கு வராமல் விட்டேன் நான். இப்போ விளங்குது, நீ கூப்பிடக்கில்ல, ஏன் வராமல் விட்டேன் நான்? உதுக்குள்ளே வந்திருந்தனோண்டா இருந்த நிம்மதி போயிருக்கும் எனக்கு, அதுதான் இங்கே நின்றேன் நான். உடனே மன்னனுக்கு ஆவலாக போச்சு, இவன் என்ன சொல்ல போகிறான்? அப்போது நிம்மதி வர என்ன செய்யலாம்? பிச்சைக்காரன்கிட்ட அட்வைஸ் கேட்குறான் மன்னன். அப்போ அவன் டெவலப் ஆகிட்டான். அவன் இந்த அவன் எங்கே ரேஞ்சுக்கு போட்டான் இப்போ. அப்போ இப்போ மன்னன் கை காட்டி நின்று கேட்குறான், மிஸ்டர் பிச்சைக்காரனே, நான் நிம்மதியாயிருக்கேன், என்ன செய்யலாம்? இப்போது பிச்சைக்காரன் என்ன சொல்ல போகிறான், மன்னன் இப்போ என்ன செய்ய போகிறான் என்பதை நாளைய தினம் பார்ப்பேன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.